நாங்களாம் வர பேர் தனிப்பாயிட்டு நினைக்கிறேன். சேர் ஓட்டுறதுக்குலாம் வந்து வெயிட்லெஸ் ரோட்டாக்டராக இருக்கணும் ப்ரோ. ஜிஎஸ்லாம் பயங்கர வெயிட், போகாமதியோட ஜிஎஸ் வெயிட் கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக தப்பான்னு வரலான்னு பார்க்கணும். ஆனால் போகாமதியோட ஃபினிஷிங் ஜிஎஸ்ல கூட வராது ப்ரோ. என்னைக்குமே போகாமதி ரோட்டாக்டர் போகாமதி ரோட்டாக்டர் தான், ஜிஎஸும் பக்காவாக இருக்கும். எதுக்குன்னு சொல்கிறேன்னா பருத்தி மாறு இந்த மாதிரி நுணுக்கிறதுக்குலாம் ஜிஎஸ் வெயிட் அதிகம் இல்லை, பக்காவாக இருக்கும் ஜிஎஸ் ரோட்டாக்டர். எங்கள்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே ஜிஎஸ் தான் ப்ரோ. ஒரு 36 ஒன்று இருக்குது, ஒரு 42 ஒன்று இருக்குது. ஒரு 42 வந்து 812 என்னன்னா ப்ரோ, ரொட்டாக்டர் கிரவுண்ட் வந்து ரொம்ப கீழே இருக்குது. பிடிஎஸ் சாஃப்ட்வேர் 812 வந்து கொஞ்சம் மேல் இருக்குது ப்ரோ. அடிக்கடி ஜாயிண்ட்டை விட்டு அடக்கி வச்சுப்படுது, ஒன்னா யோகு கட் ஆகி போயிடுது, ஸ்டார் சீக்கிரம் போயிடுது. ஜிஎஸ் ரொட்டாக்டரில் வந்து அதுக்கடுத்த மாடல் வந்து பனானா தான் ப்ரோ. கோமதி ரொட்டாக்டரில் சூப்பர் எசிடின்னு ஒன்று இருக்குது, அதுதான் ப்ரோ 812 எடுத்து போகலான்றோம். அளவுக்கு தான் 12 சுத்து அப்படியே விளையாடுறது விளையாடுறது ஓட்டிகிட்டு இருக்கிறேன். காட்டுக்காரர்னு என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாரோ தெரியல. எங்களுக்கெல்லாம் அதையும் பார்த்தீங்கன்னா ப்ரோ வாடகை தான் ஓடுது. ஸ்டார்டிங்கில் ஃபோன் யூஸ் மட்டும் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா 2003 மூணு ஸ்டார்டிங்கிறதே வண்டி வச்சுருக்காரு ப்ரோ. அப்போ 5-5 ஒன்று இருந்தது, ஃபான்ட்ராக் ஒன்று இருந்தது. அப்புறம் ஒரு சுராஜ் 712 ஒன்று எடுத்தோம். அப்புறம் இன்னொரு 2006 ஒரு 712 எடுத்தோம். அது ரெண்டையுமே கொடுத்துட்டு இப்போ எல்லாமே புது வண்டி ஆயிடுச்சு. எங்களுக்கு 2019 மேலே தான் எங்களுக்கு 4 வண்டியுமே எல்லாமே நியூ மாடல் தான் போனது. சுராஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து 5-ஸ்டார் ரேட்டிங் 712 XT ப்ரோ. மேக்ஸிமம் ஒரு 4.5 கூட போயிடுது ப்ரோ இந்த வண்டி. ரொட்டாக்டருக்கு ஜிஎஸ் மேட்டுக்காட்டில் வயல்காட்டுக்கு கொஞ்சம் சேர்த்து போகணும்னு நினைக்கிறேன். வயல்காடுன்னு இதுதான் ஃபஸ்ட்டு காடே ஓட்டுறோம் இந்த வண்டியில். உங்கள் வண்டி உங்கள்கிட்ட சுராஜ் இருந்ததுன்னா சுராஜ் மைலேஜ் அதிகமாக வருமா இல்லை மற்ற வண்டியெலாம் அதிகமாக வருமானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பொழுது சுராஜே தான் ப்ரோ, மூணு சுராஜே ஒரு ஜாண்டி இருக்கிறோம். ஜாண்டீர் பார்த்தீங்கன்னா கட்டுறக்கோசரம் தான் ப்ரோ ஜாண்டீர் எடுத்தோம். வண்டியெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. அது என்னமோ சுராஜ்லேயே ஓட்டிகிட்டு இருந்துட்டு அது ஓட்டோம்னா லிவர் செட்டே ஆக மாட்டேங்கிறது ப்ரோ. மாதிரியாகவே இருக்குது, உழவுக்கு மாதிரியாகவே இருக்குது. சுராஜ்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, மகேந்திரா கூட ஓட்டிருக்கிறேன். சுராஜ் மகேந்திரா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற வண்டியெல்லாம் நம்ம ஹைட்ராலிக் வர மாட்டேங்கிறது ப்ரோ. ஹைட்ராலிக் செட் ஆச்சுன்னா வண்டி எப்படி இருக்கும் தெரியல. உங்களுக்கு செட் ஆனவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் எப்பயுமே நான் சொல்கிறேன், என்னோடய இதில் சொல்கிறேன். செட் ஆனவங்களுக்குலாம் வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி ஜாண்டீர் குபாட்டா போட்டாலாம் நோ வைப்ரேஷன் ப்ரோ. ஃபோர் வீல் ட்ரைவ்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 45 HP எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, எல்லாமே ஓட்டிக்கலாம், சேடை ஓட்டிக்கலாம். என்ன பரு போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டயர் தான் விழுவோம், அதை மட்டும் கணக்காக பார்த்து திருப்பிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. வண்டியெல்லாம் அருமையான வண்டி ப்ரோ. காண்டியில் வந்து பேலர் இருக்குது, ஹார்வெஸ்டர் இருக்குது, இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் கீர் அமைப்பு எப்படி ப்ரோ? சட்டில் கீர் இருந்தனா இன்னும் சூப்பராக இருக்கும், வேலை இருக்கலாம். எல்லாம் டிரைவர் எல்லாமே சொகுசு தான் ப்ரோ பார்க்குறாங்க. யார் ப்ரோ இந்த வண்டி ஓட்டலாம் அந்த வண்டி பாருங்கள், எந்த வண்டி ஓட்டணும் சொகுசாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பொறுமையாக காமிக்கிறேன், அது ரொட்டாக்டர் பாருங்கள், அந்த சேர்த்தை எப்படி அரிசிட்டு வருது மட்டும் பாருங்கள். ஐபிடிஓ அந்த வண்டி தான், ஐபிடிஓ 540 ஓடிட்டு இருக்கு. 540 ஓடிட்டு ஓகே ப்ரோ.
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் த்ரீ வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த வெயில் ஓட்டுறது பார்ட் த்ரீயை கூட மேக் பண்ணி போடுறேன். என்னன்னா ப்ரோ, சேர் ஓட்டிகிட்டு வீடியோ எடுக்க முடியல ப்ரோ. வண்டி ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது, மட்டை கட்ட முடியல. நான் ஒரே கையில் எப்படி ப்ரோ வீடியோ எடுத்துகிட்டு வரது? அவனுக்கு இருந்தானுங்கன்னா கூட, அவனுக்கு ஓட்டினானுங்கன்னா ஓட்ட மாட்டானுங்க. அவனுங்களை கொடுத்துட்டு கூட நான் வயசு வர ப்ரோ பண்ணுறேன் ப்ரோ. வாய்ப்பு இருந்தால் அப்படி கூட பண்ண முடியும் விடுறேன். நான் ஓட்டுறது எப்படி ஓட்டுறேன்னு பாருங்கள். என்னடா இது பானட்டையும் ஏர் ஃபில்டரு சைலன்ஸு டாப்பு இதை மட்டுமே காமிச்சிட்ருக்கான்னு நினைக்காதீங்க. இதுதான் ப்ரோ மேட்ரு. வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நானே ஓட்டிக்கிட்டு நானே எடுக்கிறதுனால கொஞ்சம் அப்படிதான் ப்ரோ இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த வீடியோலாம் அவனுக்கு என்னானுன்னா எப்படி எப்படி ஓட்டுறோம், மூலையில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக மக்கா போடுறேன். வயல் தண்ணி பாஞ்சிடுச்சு, அப்படியே பொறுமையாக இன்னும் ரெண்டு சுத்து வரும்னு நினைக்கிறேன். மூணு சுத்து வரும், ரெண்டு சுத்து கடையில் சுட்டு கடை இப்படி நேராக அப்படி பூந்து போய் பைப்பு கிடையாது. ஓகே சரி ப்ரோ. நம்ம யூடியூப் சேனலில் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை அப்படியே அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோலேருந்து மாற்றிக்கிறேன். சரி ப்ரோ, பாய், டேக் கேர், விஷ் யூ ஆல். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.